தனி மனித கொடையாளி சுலோக்ஷனா முதலியார் பாலத்தின் 181வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. தனி மனித கொடையாளி சுலோக்ஷனா முதலியார் பாலத்தின் 181வது பிறந்தநாள் விழா கொக்கிரகுளம் சுலோக்ஷனா முதலியார் பாலத்தின் முகப்பில் சிறப்பாக நடைபெற்றது. பாலத்தின் முகப்பில் உள்ள கல்வெட்டுக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், வரலாற்று ஆய்வாளர் டாக்டர் சண்முகம், வழக்கறிஞர் வீட்டி திருமலையப்பன் ஆகியோர் தலைமை தாங்கி கல்வெட்டிற்கு மாலை அணிவித்தனர். எழுத்தாளர் நாரமுனாதன், மேலச்செவல் நிலக்கிழார், வீட்டி ராஜன், கவிஞர் முத்துசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுலோக்ஷனா முதலியார் பாலத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்யப்பட்டது. அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி 181வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஒரு தனி மனிதனுடைய கொடையினால் பாலை நெல்லை இரண்டையும் இணைக்கும் ஒரு பாலத்தை அமைத்துக் கொடுத்த பெருமையை நினைவு கூறப்பட்டது. தனி மனித கொடையாளி சுலோக்ஷனா முதலியார் பெருமைகள் பறைசாற்றப்பட்டது. தமிழ் முழக்க பேரவை அமைப்பாளர் தேசிய நல்லாசிரியர் செல்லப்பா, பொருணை இலக்கிய வட்ட புரவலர் ரா நாதன், பைபாஸ் மெடிக்கல் சண்முகவேலன், செல்லம்மாள், வழக்கறிஞர் கனக சபாபதி, மேனாள் வங்கி மேலாளர் அமிர்த ராமலிங்கம், ரோட்டரி பாலசுப்ரமணியன், முன்னாள் துணை ஆட்சியர் தியாகராஜன், முனைவர் சரவணகுமார், கவிஞர் சேச பிரபு, கவிஞர் சுப்பையா, நூலகர் அகிலன் முத்துக்குமார், தூய தமிழ் பற்றாளர் விருது பெற்ற சிவசெல்வமாரி முத்து, ஐஓபி செல்லப்பா, சிந்து புந்திரை தேவநாயகம், ஜெயக்குமார் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்விற்கான ஏற்பாடுகளை மாமனிதர் தனி கொடையாளி சுலோக்ஷனா முதலியார் பாலம் புகழ் போற்றும் நழக்குழு சிறப்பாக செய்திருந்தனர்.